வணக்கம், நான் உங்கள் செய்வன் சிங்காரவேல். அண்டு ஸோ நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ மக்களே, ஆக்சுவலாக எஸ்பெஷலி ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்களில் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ நான் அதை பார்த்தேன், பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி நகைப்பாக இருந்தது, எனக்கு சிரிப்பு தான் வந்தது, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ நிறைய ஒரு மாதிரி ட்ரோல் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து அது மாதிரியான விஷயங்கள். ஸோ ட்ரோல்ங்கிற பேரில் ஒரு சில ஐடிஸ்லேருந்து இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்க்க நகைப்பாக இருந்தது. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கெல்லாம் போய் இந்த லீகல் ஆக்ஷன் எடுக்கிறது அது இது, ஏன்னா அவங்க பண்ணுறது ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு மாதிரி அட்வான்டேஜ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க நமக்கு, நம்மளை பற்றி பேசு, நம்ம ஒரு நம்மளை வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் அதை பெருசாக கண்டுக்கவில்லை. ஆனால் கண்டுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க, என்னை எடுத்து போடுறீங்க, எனக்கு வந்து ஒரு டேக்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் சரி, ஆனால் மக்களுக்கு வந்து நான் யாருன்னு தெரியப்படுத்தணும்ல. நான் வந்து எந்த தளத்தில் இருந்து பேசுகிறேன், நான் வந்து எங்கே இருக்கேன். ஸோ என்னுடைய மக்கள்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணுற அந்த தளம் அப்படிங்கிறத, பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து யூடியூப். ஸோ அதுதான் என்னுடைய மெயின் மோட்டோவாக இருக்குன்னா, யூடியூப்பில் தான் மக்களோட தொடர்ந்து இருக்கேன். அப்போது நான் வந்து யூடியூப் அப்படிங்கிற தளத்தில் இருக்கேன். ஸோ செய்யோன் சென்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் சேனல் வந்து யூடியூப் தளத்தில் இருக்கிறது. அதே மாதிரி டிசி சாரை ட்ரோல் பண்ணுறீங்க, ஓகே அவரும் யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் ட்ரோல் பண்ணுங்கள், என்ன சொல்கிறது, ஸோ அந்த விமர்சிக்கிறதுக்கு வந்து நான் ஓப்பனாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான். அந்த திறந்த புத்தகத்தை வந்து நல்லவர்களும் படிக்கலாம், கெட்டவர்களும் படிக்கலாம். ஸோ அந்த ஒரு புத்தகம், புத்தகத்தை வந்து ஜெயில் கைதிகளுக்கு கூட புத்தகம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஜெயில் கைதிகளே புத்தகம், ஒரு தவறு பண்ணிட்டு ஒரு கொலை பண்ணிட்டு போகிறவனே புத்தகம் படிப்பான். ஸோ அதனால் வந்து ஒரு நான் வந்து ஒரு புத்தகம் போல தான், அந்த புத்தகத்தை வந்து நல்லவர்களும் படிக்கலாம், கெட்டவர்களும் படிக்கலாம். ஸோ தட் டசன்ட் மீன் அது யார் வேணாலும் படிக்கலாம். அப்போ நீங்கள் விமர்சனம், ஒரு கூட்டம் வந்து என்னை விமர்சிக்கிறீங்க, ஸோ அதேமாதிரி டிசி சாரையும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க, விமர்சிச்சுட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஐ எம் ஓப்பன் டு கான்வர்சேஷன், என்ன சொல்கிறது, ட்ரோல்ஸ், ஐ எம் ஓப்பன். ஸோ ஒரு பேட்டரிக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் தேவையோ, அதே மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவாக மட்டும் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நெகட்டிவாகவும் நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன். ஆனால் நீங்கள் ட்ரோல் பண்ணும்போது என்னுடைய யூடியூப் லிங்கையும், செய்யோன் சென்ஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் லிங்கையும் சேர்த்து போட்டு பண்ணிங்கன்னா, எனக்கு என்னுடைய சேனலுக்கு வந்து நிறைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் அதை தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. பட் இது எனக்கு ஒரு பக்கம் நகைப்பாக இருந்தால் கூட, சரி ஓகே நம்மளை பற்றி பேசுகிறாங்க, அதாவது நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதே மாதிரி ஒரு தப்பாக போர்ட்ரேட் பண்ணி பேசுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான், பட் என்னோட லிங்க்கையும் சேர்த்து பேசுனீங்க, இதில் டிசி சார் லிங்க்கையும் சேர்த்து இதுதான் அவங்களோட லிங்க்கு அப்படின்னு சொல்லி அதையும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ட்விட்டரில் வந்து இந்த ஒருவர் இருவர் அப்படின்னா சொல்லலாம், நிறைய பேர் அதை பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு நான் ஃபீல் கொடுக்க விரும்பல, நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க இன்டைரக்டாக வந்து என்ன நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க, ஆனால் உங்களை வளர்த்துட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் பேரை நீங்கள் என்னென்ன ஐடியில் வந்து ட்விட்டரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நான் இங்கே சொல்லி என்னுடைய தளத்தில் சொல்லி அதோ ஒரு 1000 பேர் பார்த்து, ஸோ உங்களை வந்து பார்க்குறதுக்கு நான் வந்து அதை அலோவ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை எடுத்து ட்ரோல் பண்ணும்போது தயவு செய்து என்னுடைய யூடியூப் லிங்க், செய்யோன் சென்ஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் லிங்கை எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ டிசி சாரை பண்ணுறீங்கன்னா டிசி விளாக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யூடியூப் லிங்கையும் எடுத்து ட்ரோல் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும், நிறைய மக்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நிறைய பேர் எங்களை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பையும் எங்களுக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். சும்மா வந்து ஓசியில் ட்ரோல் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன இதாக என்ன சொல்கிறது, தெர் ஹாஸ் டு பி ஒரு பலன் இருக்கணும்ல. நாம் நல்லதை செய்தாலும் ஒரு பயன் இருக்க வேண்டும், நாம் ஒரு தீங்கை இழைத்தாலும் அதில் ஒரு பயன் இருக்க வேண்டும். ஸோ ஒரு பயனே இல்லாமல் ஒரு 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 விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ உங்களுடைய அந்த ஒரு வக்கரத்துக்கும் ஒரு வன்மத்துக்கும் நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, தட்ஸ் ஓகே. நீங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும்ல. ஸோ அந்த ஆதாயத்தை தான் சொல்கிறேன். அந்த ஆதாயம் என்னென்னா, அந்த எங்களுடைய லிங்க்கை வந்து யூடியூப் லிங்க்கை எடுத்து போட்டு நீங்கள் ட்ரோல் பண்ணும்போது எங்களுக்கு அதில் ஆதாயம் கிடைக்கும். இது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்பவர்கள், தொழில் தர்மம் அப்படின்னு.
ஸோ ட்விட்டர் ஐடிஸ் எல்லாமே கொஞ்சம் தொழில் தர்மத்தை வந்து மனதில் வைத்து எங்களை போன்றவர்களை ட்ரோல் செய்யும் போது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லிங்கை போட்டு பண்ணீங்க அப்படின்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும், நாங்கள் நிறைய மக்கள்கிட்ட போய் நாங்கள் சேருவோம் அப்படிங்கிறதை வந்து மை டியர் ஹேட்டர்ஸ், லவபிள் ஹேட்டர்ஸ் அவர்களுக்கு நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ நான் பார்க்குறப்போ நான் வளர்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஸோ அதை என்னை உணர்த்தியதற்கு நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் தான் சரி நான் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், ஸோ இது தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கமும் ஆர்வமும் எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து குட்டி க்ளோன்னு பேர் வைக்கிறது, நிறைய அடையாளங்கள் கொடுக்கறது, என்னை பற்றி பேசுறது, அதை நிறைய பேர் ரீட்வீட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்குது. ஸோ நாகரிகமான முறையில் ட்ரோல் பண்ணுங்கள், நான் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி நல்லவனும் படிக்கலாம் கெட்டவனும் படிக்கலாம், ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரோல் பண்ணலாம், ஆனால் நாகரிகமான முறையில் கண்ணியமான முறையில் ட்ரோல் பண்ணுங்கள், ரசிக்கும்படி ட்ரோல் பண்ணுங்கள், முகம் சுழிக்கிறபடி ட்ரோல் பண்ண வேண்டாம். அதுபோக இந்த மாதிரி வாடா போடாங்கிற ஏகவசனம்லாம் வேண்டாம், சும்மா ஒரு சார்க்கசமாக ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ ட்ரோலிங் அது தட் டசன்ட் மேட்டர், அது ஒரு டீசெண்டான முறையில் இருக்கணும். சரியா, நான் அதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அங்கே 5%க்குள்ளே இருக்கக்கூடிய ட்விட்டர் அதுதான் தமிழ்நாடு, நீங்கள் நம்ப வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாய்ப்பில்லை ராஜா. வெறும் 5%, ஒரு 3.5% மட்டுமே மக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்விட்டரில் ட்விட்டரை வந்து நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கருத்துன்னு நீங்கள் வந்து நம்ப வைக்க ட்ரை பண்ணுறீங்கல்ல, வாய்ப்பு இல்லை ராஜா. நாங்கள் இருக்க இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் 95% மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தளம், நீங்கள் பயன்படுத்துறது இல்லை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த 5% மக்களுக்கும் எங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஓகே செய்யுங்க. And trolls are welcome. I am like an open book, as I said earlier. So, எங்களோட லிங்கை எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். எங்களை வெல்வதற்கு, என்னை வெல்வதற்கு வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செயோன் சிங்காரவே. தேங்க்யூ.